சொன்னார். அதாவது எல்லா மனைவி மீதும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பாசம் வச்சிருந்தாங்க, யாரும் வந்து விட்டு கொடுக்கல. ஆனாலும் கூட அந்த மனதளவுல சில வேறுபாடு இருக்கலாம். நம்ம நாலு பிள்ளை பெற்றிருக்கோம், நாலு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்க இருந்தா கூட எல்லா பிள்ளையும் நம்ம பிள்ளையதான். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கும் போது சமமா எடுத்துருவோம், எல்லாருக்கும் காசு கொடுக்கும்போது சமமா கொடுத்துருவோம், எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமையில சரியா செய்வோம். ஆனாலும் அந்த நம்ம பெற்ற பிள்ளைகள்லயே ஒரு பிள்ளை மேல ஒரு பாயிண்ட் கூட பாஸ் இருக்குமா இல்லையா? நம்ம பெற்ற பிள்ளைகளா இருந்தா கூட ஒரு சில நாலு பிள்ளைல ரெண்டு பிள்ளை மேல ஒரு பிள்ளை மேல ஒரு கூடுதல் பாசம், தனி பாசம். அது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது இயல்பாகவே அந்த மன ரீதியான விஷயமா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பொறுத்தவரை எல்லா மனைவியர் மீதும் அந்த பாசம் இருந்தாலும் கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூடுதல் பாசம் இருந்தது. அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அவர்கள் மரண நேரம் கூட அவர்கள் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் இருக்கத்தான் ஆசைப்பட்டாங்க. மரண நேரத்துல யாருடைய வீட்டில் இருக்க ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அன்னை ஆயிஷாவுடைய வீட்டில் தான் இருக்க ஆசைப்பட்டாங்க. அந்த மரண நேரத்துல மரண நோய் ஏற்படக்கூடிய அந்த காலகட்டத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளைக்கு நான் யார் வீட்டில் இருப்பேன், நாளைக்கு நான் யார் வீட்டில் இருப்பேன், நான் நாளை யார் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் சொன்னா தன்னுடைய இந்த மரணம் என்பது ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நாளில் வர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹாஜத்தாக விருப்பமாக இருந்தது. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒன்பது மனைவியரிடத்திலும் அனுமதி கேட்டாங்க. என்ன அனுமதி சொன்னா, நான் வந்து ஆயிஷா அவருடைய வீட்டில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அதான் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய எல்லா மனைவியிடத்திலும் அனுமதி கேட்கிறாங்க, என்னை நான் வந்து ஆயிஷாவுடைய வீட்டில் இருப்பதற்கு ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்க என்று சொன்னாங்க. அந்த அனுமதியை மற்ற மனைவியர் கொடுத்த பின்னாடி ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தான் கடைசி சில நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த மரண நேரத்துல அன்னை ஆயிஷா அவர்களோடு தான் இருந்தார்கள். அப்படியான மரண நேரத்துல அன்னை ஆயிஷா அவர்கள் எப்படி தன்னுடைய கணவரை கவனித்துக் கொண்டார் என்று சொன்னார். அன்னை ஆயிஷா அவர் சொல்றாங்க, எப்பவுமே வழக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போது மூன்று சூராக்களை ஊதி தன்னுடைய உடல்ல தடவிட்டு தான் படுப்பாங்க. என்ன சூரா படுக்கைக்கு செல்லும் போது என்ன சூரா வரும்? குல்ஹுவல்லா ஒன்னு, குலவுது பிறப்பினா குலவுது பிறப்பில் ஃபலக் என்று இந்த சூரா மூணு சூராக்கள் இருக்கு இல்லையா? இந்த மூன்று சூராக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டு தன்னுடைய கையிலே ஓதி அதை தன்னுடைய உடலிலே தடவிட்டு தான் படுப்பாங்க. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அது மாதிரியாக செஞ்சு என்ன செய்வாங்க, தன்னுடைய உடலிலே நிவாரணத்தை தேடிக்கொள்வார்கள். இது வழக்கமாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்து கொண்டிருந்த விஷயம். அப்ப மரண நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கடைசி நேரத்துல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, அவர்கள் இந்த மூன்று அத்தியாயத்தை ஓதுறாங்க. ஆயிஷா அம்மா ஓதி அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்துல ஊதுறாங்க. கரத்திலே ஊதி அவருடைய இந்த கரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தை கொண்டே அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பை தடவி கொள்ளுமாறு அன்னை ஆயிஷா அவர் செஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அசத்துல போய் ஓதி பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்காங்க, ஓதி பார்த்தலாம் போயிடாங்க சரியா? தண்ணியில ஓதி ஊதுறதுலாம் மேட்டர் கிடையாது, மார்க்கம் கிடையாது, அது வேற விஷயம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓதி ஓதி இருக்கிறாங்க, அன்னை ஆயிஷா அவரை ஓதி அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்திலே ஊதுறார்கள். அந்த கரத்தை கொண்டே அல்லாஹ்வுடைய தூதருடைய உடலிலே தடவி கொண்டார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இது மரண நேரத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல அன்னை அவர்கள் இப்படியான ஒரு பணிவிடை செய்தார்கள். அதே போன்று மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அன்னை ஆயிஷா அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் சாய்ந்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். அன்னை ஆயிஷா அவருடைய நெஞ்சு பகுதியில் சாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர், அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வர்றாங்க. அவருடைய பாக்கெட்ல ஒரு குச்சி இருக்கு. என்ன குச்சி? மிஸ்வா குச்சி. அப்துல் ரஹ்மான் அவருடைய பாக்கெட்ல மிஸ்வா குச்சி இருக்குது. அந்த பார்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மானுடைய அந்த பாக்கெட்ல உள்ள அந்த மிஸ்வா குச்சியை நோக்கி தன்னுடைய பார்வையை செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் போது அன்னை ஆயிஷா அவர்களை புரிகிறது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மிஸ்வா குச்சியை வைத்து தன்னுடைய பல்லை சுத்தம் செய்ய விரும்புகிறார்கள், மிஸ்வா செய்ய விரும்புகிறார்கள் என்று அன்னை அவர்கள் புரிந்து கொண்டு என்ன செய்றாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் இருந்து அந்த மிஸ்வாக்கை வாங்கி என்ன செய்றாங்க, அதை வந்து தன்னுடைய வாயில் வைத்து நன்றாக மென்று மென்மைப்படுத்தி அப்படியே கொடுத்துடாம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அப்படியே கொடுத்துடாம என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய வாயிலை வைத்து மென்று அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட அழகான முறையில மிஸ்வாக் செய்தார்கள். அழகான முறையில தூய்மையை வந்து இஸ்லாத்துடைய ஒரு பகுதி, தூய்மை என்பது ஈமானின் ஒரு பகுதி, தூய்மையை வந்து எல்லா நேரத்திலும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தூய்மையை வந்து அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, என்னுடைய உம்மத்திற்கு கடினமாகிவிடும் என்று நான் பயப்படவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு நான் இணைந்திருப்பேன்,
விசுவாசம் செய்யுமாறு கட்டளையிட்டு இருப்பேன் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பல் துளக்குவது என்பது ஈமானில் ஒரு அங்கம், தூய்மையினுடைய அங்கம். இன்னைக்கு வந்து பல் துளக்காம கிட்ட போனாலே சில பேருக்கு மயக்கம் வந்துடும். சில நேரத்தில் பார்த்தோம்னா தொழில சப்ளை ரெண்டு இருப்போம், அவன் திடீர்னு போய் கொண்டாடி விட்டானே நமக்கு வந்து ஏதோ விஷவாயுதாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் சில பேர் இருக்கிறாங்க சரியா. அப்ப அந்த மாதிரி இல்லாமல் தூய்மை என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி செய்தார் என்பதை பார்க்கிறோம். இந்த இதை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் நெற்றுக்கு சொல்வார்கள், நெஞ்சத்தை அதாவது ரொம்ப உருக்கமாக சொல்வார்கள், அல்லாஹ் வந்து எனக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய எச்சிலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சிலையும் ஒன்று சேர்த்தார். அல்லாஹ் வந்து என்னுடைய எச்சிலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சிலையும் ஒன்று சேர்த்தான் என்று சொல்றாங்க. என்ன என்ன எச்சிலை ஒன்று சேர்த்தா என்ன அர்த்தம்? மிஸ்வாக் பண்ணது, இவன் கடிச்சிட்டு அதை மென்மைப்படுத்தி கொடுத்தாங்களா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய தூதர் மிஸ்வாக் பண்ணாங்களா இல்லையா, அதை வைத்துதான் அன்னை அவர்கள் அந்த மாதிரி அதை நஞ்சத்துல உருகியவர்களாக அந்த மாதிரி சொல்லி காட்டுவாங்க. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்னையுடைய நெஞ்சில் தான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தார். சாய்ந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் இருந்தது. அதே போன்று அன்னையுடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, யாருடைய வீடு? ஆயிஷா அம்மாவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வீட்டிலேயே அடக்கம் செய்யப்பட்டால் அந்த அளவுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆயிஷா அம்மாவோடு வாழ்ந்த அந்த இணக்கம் என்பது, அந்த அந்யோன்யமான வாழ்க்கை என்பது கடைசி வரை இறுதி நிமிடம் வரைக்கும் ஆயிஷா அம்மாவோடு மட்டுமே கலைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அன்னை ஆயிஷா அவர்களுக்குமான அந்த ஒரு நெருக்கம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம்.